உனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஷூ வந்து தொலைஞ்சு போச்சு. சோ அதே ஷூ மாதிரி கிடைக்கணும் அப்படின்னு ப்ரே பண்ணிருக்கேன். என் கையில வந்து அந்த கிரீன் ஷூ கிடைச்சிருச்சு. நான் இங்க இருந்து ஒரு 20 கிலோமீட்டருக்கு வந்து நான் இங்க இருந்து போன மௌனி கிட்ட கொடுக்க. இதெல்லாம் யாருக்காக? டிராஃபிக்கை பாருங்க, இதை பார்த்தாலே தலை வலிக்குது. பட் ஆனா அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்க தெரியாது. சோ வெயிட் பண்ணுவோம், அட்டன் பண்ணிட்டான். நாங்கள் உங்கள் பிளாக் லவர்ஸ் மௌனி கிக்கி. ஸோ இப்போ எதுக்கான இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மௌனி வந்து மேட்சுக்காக போயிருந்தான். ஸோ மேட்ச் போகிறதுக்கு முன்னாடி அவனுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஷூ வந்து தொலைஞ்சு போச்சு. ஸோ தொலைஞ்சு போச்சு மீன்ஸ் ஒரு இடத்துல வச்சுருந்தா போயிட்டு வரதுக்குள்ளே அது காணாமல் போச்சு. ஸோ இப்போ அந்த ஷூ மாதிரியே இருக்கா, ஏன்னா 3 டேஸ் கழித்து நான் பார்க்க போகிறேன் இப்போ தான். ஸோ அந்த ஷூ மாதிரியே இருக்கான்னு போய் தேடி வாங்கி எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த ஷூ மாதிரி கிடைக்கணும் அப்படின்னு ப்ரே பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். இதில் ஒரு ஷூ வேர் பண்ணியிருக்காங்கள, அந்த ஷூவை தான் நான் தேடி போக போகிறேன். ஸோ அந்த ஷூ கிடைக்குதான்னு பார்க்கலாம். க்ரீன் கலர் வித் ஒயிட்டு. ஸோ போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் அந்த ஃப்ளோர் போனோடனே நான் டக்குன்னு என் கையில் வந்து அந்த க்ரீன் ஷூ கிடச்சிருச்சு. கிடச்ச உடனே நான் அதை கொண்டு போயிட்டு பில் பண்ணிட்டேன். பில் பண்ணிவிட்டு நான் இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டருக்கு வந்து நான் இங்கேருந்து போன மௌனிக்கிட்ட கொடுக்க. ஸோ பயணத்தை ஆரம்பிக்கலாமா? போயிட்டே இருக்கேன், ஆனால் மழை பெய்கிற மாதிரி வந்துருச்சு. கரெக்டாக மீனம் பார்க்கணும் வழியில் போயிட்டுருக்கேன். இப்போவே கூட போட்டுருக்கு. ஐயோ, போகிற வரைக்கும் மழை பெய்யக்கூடாது, கிளைமேட் வர மாறிடுச்சு. இதெல்லாம் யாருக்காக? இந்த டிராஃபிக் எல்லாம் தாண்டி வர்றது எல்லாமே உனக்காக தான். இவ்வளோ டிராஃபிக் தாண்டி வரும் பாருடா. ஒரு வழியாக மௌனி ரூம் கிட்டே வந்துட்டேன். வீடியோ கால் பண்ணுறேன், பாப்பா அட்டன் பண்ணோன்னு. எவ்வளோ ஷாக் ஆவான், என்னை பார்த்தே ஷாக் ஆவான். பட் ஆனால் அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்க தெரியாது. ஸோ வெயிட் பண்ணுவோம், அட்டன் பண்ணிட்டான். பின்னாடி திரும்பி காமிப்போம். அச்சுச்சோ, என்னடா இவன் நம்ம ரூம் கிட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லி எழுந்து ஓடி வரான். ஸோ வெயிட் பண்ணுங்கள், அவனோட ரியாக்ஷனை நம்ம பார்ப்போம். அதே மாதிரியே அது ஒண்ணுதான் இருந்தது, ஒண்ணுதான் இருந்தது. அதே டைம்ல ஷாக்ஸ் வேற தொலைஞ்சிச்சுன்னு சொன்னால, அதனால ரெண்டு சார். ஒரு ஷூட் போகும்போது நான் அதை வெளியே காருக்கு வெளியே வச்சுட்டேன், தொலைச்சிட்டேன். அப்போ நான் ரொம்ப கீக்கிட்ட ஃபீல் பண்ணேன். ஊருக்கு போயிட்டு வந்தோடனே ஷூ வாங்கி வச்சுருக்கா. வாங்கி வச்ச கூட பிரச்சனை இல்லை. அவ்வளோ தூரம் தனியாக வண்டி ஓட்டி ட்ராவல் பண்ணி வந்து சர்ப்ரைஸ் கொடுக்குறான், வீடியோ கால் பண்ணுறான், அப்படி ரூம் வெளியே இருக்கிறான். நினச்சே பார்க்க பழைய நீ போட்டிருந்த மாடல் தான் இருந்தாலும் அதே. எப்படியோ வந்து அவனை வந்து சர்ப்ரைஸ் பண்ணியாச்சு. மௌனி ரொம்ப ஹாப்பி. மௌனி ஹாப்பியா? மௌனி அதே ஷூ எப்படியோ நான் சொன்னேன் உங்ககிட்ட ஸ்டார்டிங்கே வந்து அதே மாதிரி ஷூ கிடைக்கணும் அப்படின்ட்டு போனோடனே அந்த ஒரு பீஸ் மட்டும்தான் இருந்தது, அதே மாதிரி ஷூ அதே சைஸ் அப்படியே கிடச்சிச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பி. அவன் கடைசியாக ஹாப்பி ஆகிட்டான். வரும் வழியெல்லாம் செம்ம டிராஃபிக் இன்னைக்குன்னு பார்த்து மழை வர அதெல்லாம் தாண்டி வர்றதுக்குள்ள அப்பா போதும் போதும் ஆயிடுச்சு. ஸோ எப்படியோ அவனுக்கு வாங்கி கொடுத்தாச்சு, அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி எப்பவுமே உங்களுக்கு பிடிச்சமான வீடியோ வந்துகிட்டே இருக்கும். எங்களை எப்பவுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க பிளாக் லவர்ஸ். ஸோ லவ் யூ ஆல்.